அவ்வளவு அனுபவிச்சா. ஆனா ஆழ்வார்களிலேயே ஆண்டாளும் ஆச்சாரியிலே ராமானுஜன் தான் நிலை நின்றார்கள். என்ன ராமானுஜ கோஷ்டி, ஆண்டாள் கோஷ்டி. இந்த ஆண்டாள் கோஷ்டி பயங்கர கோஷ்டி, எங்க போனாலும் கைங்கரியவர்கள். அண்டா குண்டாவில் தேய்க்கிறதுல இருந்து எல்லாம் பண்றதுல இருந்து கூட்டத்துல இருந்து உட்காரதுல இருந்து அதை ரசிக்கிறதுல இருந்து எல்லாம் ஆண்டாள் கோஷ்டி தான், ராமானுஜ கோஷ்டி தான். ஏன் சுவாமி, ஏன் கூரத்தாழ்வார் கோஷ்டி சொல்லக்கூடாதா, திருப்பானாழ்வார் கோஷ்டி சொல்லக்கூடாதா, ஏன் நம்மாழ்வார் சொல்லக்கூடாதா தலைவராச்ச? ஏன் ஆண்டாள் கோஷ்டின்னா அவளாம் அனுபவிச்சா, ஆனா வாழ்ந்து காட்டியது எங்க தாயார் தானே, ஆண்டாள் தானே வாழ்ந்து காட்டினா. எப்படி போகணுங்கிறது இந்த ஸ்ரீடூத்துல பரமபதம் போறதுன்னு வழி தெரியாது. ஆழ்வார் பெரியாழ்வார் சொல்றார், ஒவ்வாதே என்னு நமோ நாராயணா என்ன. இந்த பரமபதம் அடையணும்னா நாராயண மந்திரத்தை சொல்லணும், என்னால விடைவிடாம சொல்ல முடியாது. ஆனா ஆண்டாள் சொல்றா, நான் நடத்தி காமிக்கிறேன்னு. இதே இதுல அரவணை மீது காலை மிதித்து ஏறி எம்பெருமானோடு சேர்ந்தான். திருப்பாடாழ்வார் இருக்கார் சுவாமி, உண்மைதான். அவர் பெருமாளை அனுபவித்து இருந்தார். பெருமாள் தான் வந்து அவரை அழைத்து வர சொல்லி அவரிடம் ஆனார், ஐக்கியமானார். ஆனா ஆண்டாள் பாசனம் விட்டு எப்படியெல்லாம் நம்ம மனசு போகுமோ, ஜோசியத்துக்கு போவோமா, கூடிடு கூடலே அப்படின்ட்டு அப்படி சோழி போட்டு பார்க்கறான். இங்க மன்மதன் போய் மன்மதன் நம்ப விட முடியுமா, அதை போய் பார்க்கறான். ஆனாலும் எங்க எம்பெருமானுடைய இது போக முடியாது இல்லையா, அதனால தேசுடைய திருவரங்க செல்வனா, மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியான், தேசுடைய திருவரங்க செல்வா, தேஜஸ்வந்திய எங்க எம்பெருமான் அப்படின்னு ஆண்டாள் சொன்னதுனால ஆண்டாள் கோஷ்டி இன்னைக்கு இருக்க வாழ்ந்து நடமாடி காமிச்சிட்டு போனான். நீ எல்லாம் வேணாலும் நடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா ரியல் லைஃப்ல இருக்கணும்ல. அதை செய்தார் எம்பெருமானார், அவர் செய்ததை சொன்ன சொன்னதை செய்தார். அவர் என்ன சுவாமி செய்தார், நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், நூறு தடா நிறைந்த வெண்ணை சொன்னேன்னு சொன்னார். ஏறு திருவிளையானுக்கு அப்படின்னு சொன்னத அப்படியே போய் எம்பெருமானார் அங்க செய்து காத்தார். வாச்சிகமாக செய்ததை அவள் காரியமாக செய்து காட்டார். எங்கள் கண்டனர் சொன்னதை சுவாமி அப்போ இது இங்கேயும் உண்டு. ஆண்டாள் வந்து எங்கெங்கெல்லாம் திவ்யதேசம் இருக்குமோ அவங்க சொந்தக்காரா இருக்காமா, அங்க ஆய்ப்பாடியில போகும்போதும் அங்க மதுரால போகும்போதும் பூக்காரன் அங்க மாலாக்காரன் தான் அவன் வீட்டுக்கு எந்த வீடு எங்க விடுமா, அத மாதிரிதான் நானும் கள்ளநகர் எனக்கு சீலூத்துல விடுங்க சுவாமி அப்படின்னா இருக்காது. ஏன்னா இங்கதான் நான் பிறந்தேன், அது ரொம்ப சொல்வேன். ஆண்டாள் பக்கத்திலேயே பிறந்த கடத்தரு. அப்போ திவ்விதேசங்கள் எல்லாம் குடிசையிட்டு இருக்க வேண்டும், திருநாராயணபுரத்தில் குடியிட்டு இருக்க மண் குடிசையிட்டு இருக்க வேண்டும்னு சொன்னார். இப்போ ஆண்டாள் சொன்னதை எம்பெருமானார் நடத்தி காட்டினார். எங்க கள்ளடக சன்னதி அதை நடத்தி காட்டினதோட அச்சைமேனியிலே இந்த உபன்யாசத்தினுடைய உயிர் சொல்லி சென்றது. யாரு சூடி கொடுத்தவர், என்ன சொல்லி சென்றார்னா, ஒரு இடத்துக்கு புறப்புறோம், அதுக்கு என்ன என்ன சொல்லுவாள், இந்த குக்கர் வச்சிருக்கேன் நாலு விசில் வரணும், நாலாவது விசில் வந்து ஆஃப் பண்ணிடணும், எம்மா வேற கிடையாது சொல்லாட்டாலும் நான் செய்ய வைப்பான். அது என்னன்னா ஆத்துக்காரி இருந்தான்னா அவன் இருந்தா கூட மறந்துடுவாளோன்னு பயத்தில் நம்ம கூட மேற்பார்வை பார்த்துட்டு தான் இருக்க வேண்டியது. பால் பால் மட்டும் பெண்கள் பாலை வச்சுட்டானா போதும், என் கால் நிற்கவே கூடாது. ஆனால் அப்போ கண்ணன் பாசுரத்தில் என்ன சொன்னான்னா, பெருமாளுடைய விஷயமா பேச வந்தேன், பாலை பெருகெடுத்து இல்லை கண்ணன் சாட்டாமங்க, அது இல்லை வேற விஷயத்துக்கு வந்துடும் பால் போயிடும். அப்போ பாலையும் அடுப்பையும் காத்தாது வீட்டுக்காரன் தான் ஆற்றுல இருந்தான். இப்போ அதை மாதிரி எம்பெருமானார் இவர் சொன்னதை செய்து காட்டினார். செய்து காட்டினதோட நேர சன்னதிக்கு வரார், ஸ்ரீவிடிவுத்தூர் சன்னதிக்கு வரார். வந்தா ஆண்டாள் செய்து காட்டினால் ஒண்ணு, ஆழ்வா செய்து காட்டாத ஒண்ணு, என்னது நாலடி நடந்து வந்தா அச்சை திருமேனி, வேற எங்காவது உண்டா?
அச்சை திருமேனியில அபி நடந்து வந்தார். கூரத்தாழ்வார் சொல்றார், திருமுடி தொடக்கம் திருமுடி வரைக்கும் எங்க கள்ளழகன் அனுபவிக்கிறார். என் கள்ளழகன் ரொம்ப எளிமையான கண் இல்லாத போது அவர் அனுபவிக்கிறார். கண்ணிருந்து நம்மால் அனுபவிக்க முடியாது. 2 நிமிஷம் பெருமாட்ட முண்டி முண்டி போறோம், 2 நிமிஷத்துக்கு மேல பெருமாட்ட நிற்க முடியுமா? அடுத்து ஆத்து போனதுக்கு ஓடிவிங்க. அங்கேயே கோயிலே கதியும் இருக்க வேண்டியதானே, இவ்வளவு கூட்டத்தில் அவ்வளவு ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வரையில இருக்க வேண்டியதானே? முடியாது. ஏன்னா அனுபவிப்பதற்கும் ஆழ்வார் சொல்லி கொடுக்கணும். திருவடிய பாரு, இது இன்னெல்லாம் செஞ்சது, திருமுடிய பாரு இதெல்லாம் பண்ணினது. எங்கள் கள்ளழகனை அவன் இந்த சனாதன தர்மத்துக்கு அவன் சாதித்து செய்து கொடுக்கக்கூடிய அவன் பரமசுவாமி. 2 விஷயம், நம்மாழ்வாருக்கு கள்ளழகன் திருநாவிலே நின்று சொன்னான். எங்க திருநாவிலே நின்று கள்ளழகன் பாசுரம் விட வைச்சான். அதே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து பெரியாழ்வார் உய்வடைந்தார். சரி, அந்த பெருமாளை ஆண்டாள் வந்து சொன்னதை செய்ததும் இவன் சொன்னதை செய்து கொடுத்தான். 4 அடி நடந்து வந்தான். திருப்பானாழ்வார் எம்பெருமானை அவர் அங்கே போய் ஐக்கியமானார். திருவரங்கத்து பெருமாள் ஐக்கியமானவர் சொல்ற பெருமாட்ட திருமேனி ஊரா வெண்ண வாசனை, வெண்ணையா வாசனை. கூரத்தாழ்வார் சொல்ற கள்ளழகன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவனுடைய 2 கண்ண கதுப்புகள் எப்படி இருக்கு தெரியுமா? எச்சோத்த பிராட்டி தன் சுண்டு விரலால் முகவாக்கட்டை அப்படி நம்பி கண்ணா அப்படின்னு ஆனந்தப்பட்டு, ஏன்னா உலக ரட்சகன் இந்த அகிலத்தை படத்து காக்கக்கூடியவன். சாமானிய குழந்தைகளை பார்க்கிற போதே அன்பு இங்கே பகிர்றது. அது குப்பன் சுப்பன் சுப்பிரமணியன் யமமீட்டு குழந்தையா இருந்தாலும் குழந்தைன்னா அன்பு வந்துடும். இது பரமசுவாமி. எங்க கள்ளழக விஷயத்த ஒன்று உண்டு, எங்க கள்ளழகனை பார்த்தேன்னா சேட்டக்கார மாதிரி இருப்பான், கிட்ட க்ளோஸ்அப்ல பார்க்கணும், குறும்பு செய்ய காத்துட்டே இருக்கிற மாதிரி இருப்பான். அப்படி கண்ணை பா, ரெட்டு சுடி போடுவாங்க பின்னாடி பார்த்தேன், சௌரியில ரெட்டு சுடி இருக்குமோ இருப்பான், சேட்டைக்காக இருக்கிற மாதிரி இருப்பான், திடீர்னு உங்க உடம்புல புகுந்துருவான். அதான் ஆழ்வார் சொன்னா, செஞ்சொற் கவிகார் உயிர் காத்த தெய்மின் திருமாலிலும் சோலை வஞ்ச கேள்வன் மாமாயன் மாய கவியாய் வந்துன்னு உள்ள புகுந்துருவான். அவன் வேடிக்கையா அப்படி செய்வான். அந்த கண்ணனை பரமசுவாமி சொல்ற அவர் எப்படி இருக்கா தெரியுமா? இந்த சுண்டு விரலால எச்சோத அப்படி நிமித்துறா கண்ணத்தை, முகவாக்கட்டைய நிமித்தினா கண்ணங்களை பார்த்து ஆழ்ந்த முத்தம் கொடுக்கலாம். இந்த கண்ணனை அதை நினைச்சுண்டே கண்ணு மூடிண்டு அப்படியே தழைச்சு அங்கேயும் இந்த வெண்ணெய் சாப்பிட்ட வாடைதான் வருது. திருவரங்கத்திலையும் வெண்ணெய் சாட்ட வாழதான் வருது திருப்பானாழ்வார். ஆனா ஆண்டாள் எம்பெருமானை அவள் அடையிறா. ஆழ்வாராதிகள் அடைஞ்சதுனா எப்படின்னா, நம்மாழ்வார் சொல்ற பராமுசனாகியாக அவர் உண்ணும் ஜோறு பருகு நீர் இன்னும் வெட்டிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்றே கண்கள் நீ மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்கவனோ வினவி தின்னமென்னிலமான்புகுமோர் திருக்கோழுரே. திருக்கோழு திவிதேசம் வந்து அற்புதமான திவிதேசம். வைத்தமாநிதின் பேர் எல்லாரும் சுவாமி ஜிபிஎஃப் ப்ராவிடன்ட் பண்ணலாம் கேட்கிறான் இல்லையா, நம்ம ப்ராவிடன்ட் பண்ணிட்டா பணம் வேணுங்கிறவா நிதி, நான் சொல்றது அருள் நிதி, இங்க கேட்கிற பொருள் நிதி இல்லை. இப்போ வராதா சுவாமி, அருள் வருவதற்கு பொருள் வரணும், வந்து நீ நிம்மதியா தானே, நீ நிம்மதி அடைஞ்சா தானே மற்றதை நினைப்ப, அதையும் கொடுப்ப. குபேரனுக்கு எம்பெருமானுக்கு குபேரன் களம் கொடுத்தானோ, இப்படி எல்லாம் பேசணும் நம்மளும். அதெல்லாம் எம்பெருமான் பரம்பொருள், அந்த பரம்பொருளுக்கே ஒருத்தன் கொடுக்கணும்னா அவன் இதை விட பரம்பொருள் ஆயிடுவான் இல்லையா? இப்போ 2 பரம்பொருள் ஆகும் கிடையாது, ஒரே பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் அவன் தான். கடன் வாங்கினது கிடையாது. எங்க சுவாமி, குபேரன் தன் செல்வங்களையெல்லாம் இழந்தான். எதனால? பார்வதி சாபத்தால். நேர அந்த நிதிகள் எல்லாம் திருக்கோழு வைத்தமாநிதியை போய் சரணடைந்தது. சரணடைந்ததும் அவர் நவநிதிகளை வைத்துக் கொண்டு இந்த குபேரன்
தபசு பண்ணி அந்த பாவங்கள்லாம் சாபங்கள்லாம் கழிந்ததும் போட்ட ஒரு படுக்கை. நான் கூட போய் சொன்னேன், அருள் தந்து அழகா பொருள் தந்து அருள்வாள் அதெல்லாம் கொடுத்தோம், நிறைய கொடுத்தோம், நீங்களும் போய் சொல்லுங்க. ஆனா ஆத்மபூர்வமா சொல்லுங்க. அப்போ ஒரு பருக்கை தான் குபேரனுக்கு இன்னைக்கு ஐஸ்வர்யம். அப்ப எம்பெருமான சொல்ற எங்களுக்கு தாரகம் போஷகம் போக்கியம் எல்லாமே கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகு நீ தின்னும் வெற்றில எல்லாமே கண்ணன் தான். ரிஷிகளுக்கு அங்க தண்டகாரண்யத்துல காய் கனிகளை சாப்பிட்றா இல்லையா, இவாளுக்கு எல்லாமே எங்களுக்கு எம்பெருமான் தான். அவ சொல்ற தாயா ஆழ்வார் தனக்கு வேணுங்கிற போது மூணு வேஷம் போட்டுருவார், ட்ரிபிள் ஆக்ட், தாய் தோழி தலைமகள். தலைமகளை காணோம், எங்க காணோம் தேடுறோம். தாயார் சொல்றா எனக்கு தெரியும், எங்க போயிருக்கா தெரியுமா, ஊரும் நான் அதாவது உண்ணும் ஜோறு பருகு நீ தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு அவள் போற இடத்த எல்லாம் கண்ணநாமத்தை பரவிடுவான். ஒருத்தன் நல்லவன் இருந்தானா அவன் பொருட்டு பெய்யும் மழைம்பான். அத மாதிரி இவள் போராடமெல்லாம் நாமத்தை விதைச்சிடும். எப்படி குயிலை பார்த்து கேப்பா, நீ ஒழுங்கா கண்ணை வர கூவு, கூவிலிருந்து கண்ணை வரணும், கூவிட்டா ஒண்ணும் போக முடியாது, வரணும். வரலையா நீங்க இருக்க முடியாது, ஜகை காலி பண்ணு, இடத்த காலி பண்ணு, விழுக்க விட மாட்டேன், மடிய பிடிக்கிறது. ஆழ்வார்கிட்ட அந்த ஆவேசம் கிடையாது. இங்க ஆழ்வார் பராங்குசனாயியாக அவள் அந்த அவள் எங்க போயிருப்பா, பாயில படுத்த பாயில காணோம், எங்க போயிருப்பா தேடுறா. நிச்சயமா எனக்கு தெரியும், தின்னம் என் இளம்மான் முகமோ திருக்கோழூரே, அந்த வைத்தமானிதிட்டு தான் போயிருப்பா. ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்கழுமே பிதட்ட கற்புவானிடறி சேரு நல்வழஞ்ச படன திருக்கோழுக்கே. ஓ அவ திருக்கோளூருக்குத்தான் சென்றிருப்பா, வேற எங்கேயும் போக மாட்டா. போனவள் எப்படி கண்ணீர் ததும்ப நாராயணா கோவிந்தா திருக்கோளூர் வைத்தமானிதியே அப்படின்னு கண்ணீர் மல்க அங்கேயே இருப்பா. ரெண்டு நிமிஷம் செய்ய மாட்டான்,